வணக்கம் அனைவர் சார்பாகவும் முத்துலட்சுமியை வரவேற்கிறேன் இன்றைய ப்ரோக்ராம்க்கு. வணக்கம்மா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். மனோகரன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் மேடம், முத்துலட்சுமி மேடம். ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட வாய்ஸ் கேட்டு. ஊர்ல ஊர்ல இருக்கீங்களா? அங்க இருக்கீங்களா? சென்னை வரலையா? இல்ல இல்ல இல்ல, ஊர்ல அங்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தின்னு கேள்விப்பட்டோம். கொரோனா எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா எங்க இருந்தாலும் வரத்தானே போகுது. இன்ஃபேக்ட் இங்க கொஞ்சம் லாக்டவுன் எஃபெக்ட்லாம் கம்மியா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் பிரியா. கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கீங்களா அங்க? ஊருக்கு போனதுனால. சரி மேடம், என்னோட கேள்வி என்னன்னா மேடம், இப்ப ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா போகுது சத்சங்கம். அவங்களே ஃபர்ஸ்ட் டாபிக் கொடுத்துடுறாங்க. அது விஷயமா வந்து பார்ட்டிசிபன்ஸ் வந்து குவெஸ்டின், அவங்களோட என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அந்த விஷயத்தை பத்தி, ஞானம் என்றால் என்ன, விடுதலை என்றால் என்ன, இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருந்து ஒரு 10 பேர் 5 பேர் இந்த ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஐயா கொடுக்குற மாதிரி வந்திருக்காரு. என்னுடைய பேசிக்கான இது என்ன அப்படின்னா, இப்ப ஆனந்தோடைய டைப்ப ஒரு ஒரு டைப்பா வந்து அவரோட குவெஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், உங்களோட ஒரு மாதிரி இருக்கும், ஜீவமணி சார் சரவணன் சாரும் அவங்களும் ஒரு மாதிரி இருக்கும். எல்லாருடைய கோர் வந்து பகவதையாவோட அந்த ஒரு இதுல இருந்து வந்த வேற வேற டைரக்ஷன்ல இருந்து சொல்றது. இந்த 69ங்கிறது ஒரு சைட்ல 96 மாதிரி இருக்கும், இங்க இருந்து பாக்குறவங்க 69 மாதிரி இருக்கும். அது நல்லாவே தெரியுது அவங்களோட ஸ்டைல், அவங்களோட புரிஞ்சுக்கிட்டது, அவங்களுக்கு எங்க லாக் ஆயிருக்கோ அங்க அவங்களுக்கு எப்படி எல்லாம் ஈஸியா எடுத்துக்கிட்டாங்களோ அது மூலியமா எல்லாருமே சொல்றது ரொம்ப இதா இருக்கு. பட் என்னன்னா வந்து ஒண்ணு கேட்கல, ஏதோ ஒரு இன்னொருத்தர் கூட கேள்வி கேட்டாரு முன்னாடி சத்சங்கல, எனக்கு மறந்துருதுங்க சார், நான் வந்து ஒரு இதுல போயிட்டே இருக்கேன், ரைட்டு இப்படிதான் இருக்கு, இதுதான் புரிதல் புரிதல் அப்படியே போயிட்டே இருக்கேன், மறந்துடுறேன். அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்கல அது வேற மாதிரி ஒரு டைமென்ஷன்ல இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மனச வந்து நம்மளுக்கு உள்ள செய்ய வேலையே இல்லை, அறிவு போய் வந்து டிஸ்டர்ப் பண்றதுதான் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொரு வகையில பார்த்தோம்னா, நடக்கிறது எல்லாம் கரெக்ட் தானே, நான் எல்லாமே கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாலே நம்மளுக்கு வேலை இருக்காது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு மட்டும் பாத்தீங்கன்னா, ரெண்டுமே கான்ட்ரவர்சியா இருக்க மாதிரி இருக்கும். பட் இதுவா வந்து பாக்கல, ஒருத்தவங்க வந்து விட சொல்றாங்க, ஒருத்தவங்க வேலையே செய்யாதுன்னு சொல்றாங்க, ஒருத்தர் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்றதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த 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 சொல்லப்போனா ஜூம் மீட்டிங்லயே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா வேற பார்ட்டிசிபென்ட்ஸ் கேக்குற கேள்வி அவங்க வேற மாதிரி கேக்குறாங்க, அப்ப வேற மாதிரி ஓ இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு மனசு அதை வந்து அதுக்கு ஒரு கற்பிதங்களை வந்து கற்பிச்சுக்கிட்டே இருக்கு. ஓ இப்படி, ஓ இது இப்படி, இது இப்படி அப்படின்னு. ஆனா ஒன்னேனு மட்டும் முடியல, தேடுதல் மட்டும் குறையில அப்படிங்கறது மட்டும் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நான் நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம், முடிச்சுக்காம இன்னும் வந்து இவ்வளவுதான்றத முடிச்சுக்காம சுத்தி சுத்தி அதையே இது என்ன இது என்ன இப்படி என்ன அப்படிங்கறது தேடிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கறது மட்டும் புரியுது மேடம். இந்த இந்த தேடுதலை நிறுத்தினா நிறுத்திடலாம், தேடுதல் ஏங்க வச்சுக்கிட்டு, தேடுதல் தான் தெரிஞ்சதுல நிறுத்திடுன்னு சொன்னா ரைட்டு. அந்த ஏற்கனவே இப்ப வந்து மத்த குப்பைகள்லாம் இல்ல, இப்ப ஓஷோ என்ன சொன்னாரு, ரமணர் என்ன சொன்னார்ன்ற கம்பாரிசன் எல்லாம் இப்ப நின்றுச்சு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எண்டு இதுதான் நல்லாவே புரியுது, ஏன்னா இதுலதான் வந்து ஒரு எதையும் நோக்கி போகாம இருக்குன்றது புரியுது. பட் இதுக்குள்ள இருக்கிற இந்த இதை போட்டு நான் ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக்கிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நான் இதுல இருந்து ஒரு விடுதலைங்கிற ஒரு ஒரு கரெக்டான அறிவார்ந்த புரிதல்ங்கிறது இப்படிதான் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஒரு யுக்தியோ அது ஒரு உங்களுடைய இது வந்து எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். ஓகே, நல்ல சரியான கேள்விதான். நிறைய பேர் வந்து அத மறந்து போதும்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா உங்க வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்போ அது புரியுது, அதுக்கப்புறமா பார்த்தா புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என் சைடு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா உஷா? இல்லப்பா, ஓகே, கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு, நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே. ஸோ அது ஏன் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்களே சொன்னீங்க ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லும் போது, உள்ள வேலையே இல்லை அது வந்து எல்லாம் சரியாதான் இருக்குன்னு. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் இதை சொல்லும் போது உள்ள வேலையே இல்லை, அறிவு வந்து அதை சரி பண்ற வேலையை விடணும் அப்படிங்கறத.
அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம என்ன சொல்லிட்டு வரோம்னா அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அத வந்து நீங்க இன்ஸ்ட்ரக்ஷனா எடுக்கும் போது அது வந்து ஒரு வேற ஒருத்தங்க உங்களுக்கு சொல்ற மாதிரியே எப்பவும் ஃபீல் ஆயிட்டே இருக்கும். ஓகே ஓகே. சோ எப்போ வந்து அது ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ ஃபேக்ட் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. சோ அந்த ஃபேக்ட் அப்போ அதையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். கேக்குறவங்க எல்லாருமே மனமும் வந்து விடுபட்டு இயங்கிட்டே தான் இருக்கு இயற்கையாவே அப்படிங்கறதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. ஆனா அது வந்து எப்பவுமே அது அப்படிதான் இருக்குங்கிற கன்க்ளூஷனுக்கு வர முடியல. ஏன்னா இத வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா பார்த்துட்டு அத ஏதோ அப்ளிகேஷன் மாதிரி ஒரு டெக்னிக் மாதிரி. ஓகே. சோ இந்த நமக்கு செல்போன் இருக்கு, அது வந்து பெரிய மெக்கானிக்கலா இல்ல, பட் அத வந்து இப்படி ஆபரேட் பண்ணனும் ஒரு கைடன்ஸ் கேட்டுட்டு அப்படியே ஆபரேட் பண்றது. அப்புறம் திருப்பியும் செல்போன் ஸ்ட்ரக் ஆகும் போது ஐயோ அப்படின்னு தடுமாறுறது, அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஓகே. சோ அது அப்படி இல்ல, அதனாலதான் அந்த மனம்ங்கறத வந்து கரெக்டா அதோட இயக்கம் என்ன, அந்த இயக்கம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கா, அங்க கட்டுப்படுத்துறதுக்கு அவசியம் இருக்கா, அப்படி கட்டுப்படுத்த நினைக்கிறது யாரு இல்ல ஏது, அப்படி கட்டுப்படுத்துறதுனால பிரச்சனை நீடிக்குதா அப்படிங்கிற கேள்விகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அப்போ அது உங்களோட நாலேஜா மாறிடும். அதுக்கு பேரு தான் விஸ்டம். இப்ப நாலேஜ் விஸ்டம்னு ஒரு ரெண்டு டேர்ம் எடுத்துட்டோம்னா யார் வந்து மறக்குது, யார் இன்னும் முடிச்சுக்க முடியல புரியலன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நாலேஜ் இருக்கு. அது எப்போ யார் வந்து கம்ப்ளீட்டா கன்விக்ஷன்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸே என்னன்னா அந்த நாலேஜ் அவங்களுக்கு விஸ்டம் ஆயிடுச்சு. சோ அந்த விஸ்டம்க்கும் நாலேஜ்க்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த ஸ்டேட்மெண்ட ஐயா ஞானி பெரியவங்க இத்தனை வருஷம் உழைச்சு நம்மகிட்ட கொடுத்துருக்காங்கன்னு அக்செப்ட் பண்ண அவசியமே இல்லை. நம்ம திருப்பி திருப்பி அதுதான் சொல்றோம். சோ இப்போ என்ன என்ன எடுத்துக்கிட்டாலே அவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்கேன். சாஸ்திரம் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால அந்த வேதாந்த பேசிஸ்ல அத்தனை வருஷம் நான் வந்து ஐயா சொல்றாங்கிறதுக்காக எல்லாம் அப்படியெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. எனக்கு கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் நான் கேள்வி கேட்டுட்டே இருந்தேன். ஆனா இப்போ உங்களுக்கு ஏன் அந்த கேள்வி கேட்கறதே சங்கடமா இருக்கும்னா அவைலபிலிட்டி நிறைய இருக்கு. யூடியூப், டெய்லி இப்ப மீட்டிங்ஸ், ஞான முகாம் எல்லாம். சோ அதனால ஒரு தயக்கம் இருக்கலாம், பட் அது பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு தெளிவு வர்ற வரைக்கும் நீங்க வந்து அந்த ஹானஸ்டா உங்களுக்கே அந்த விஸ்டமா மாறுற வரைக்கும் நீங்க அத திருப்பி எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவோ, இப்ப ஐயா வந்து நீ ஞானின்னு பட்டம் கொடுக்கறதுனால நம்ம லிபரேட் ஆக போறது இல்லை. ஆனா நான் என் மனசு எப்படி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலே எனக்கு வந்து ஞானிங்கிற பட்டமே தேவையில்லை. என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஸ்ரத்தானா என்னன்னா பிலீஃப் தான். ஆனா அத இனிமே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், வெரிஃபை பண்ணிக்கணும். சோ இந்த மாதிரி ஐயா சொல்லும் போது எங்களை மாதிரி அதை புரிஞ்சு உணர்ந்தவங்க பேசும்போது உங்களுக்கு அதை பிலீவ் பண்றதுக்கு ஒரு வசதி இருக்கு. பட் அந்த பிலீஃபோடய நீங்க ஸ்டாப் ஆயிட்டீங்கன்னா இந்த தேடல் நிறைவடையவே அடையாது. அந்த பிலீஃப் வந்து கன்விக்ஷனா மாறணும்னா அப்போ அந்த கேள்விகளை நீங்களே எடுத்து, அப்ப மனசு உங்கள்கிட்டயே உங்க மனசு இருக்குல்ல, நீங்களும் எப்பவுமே எப்பவுமே இதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டே நமக்கு வந்து நம்மளோட மனசுதான் நம்மளோட ஒர்க் ஷாப்பே. சோ அதையே நம்ம பார்க்கலாம். அப்போ அத வேற வேற ஆங்கிள்ல யார் யார் என்னென்ன கேள்வி கேக்குறாங்களோ அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லணுமே தவிர பாயிண்ட் வந்து ஒன்னேதான். எது கண்ட்ரோல்ல இல்லையோ அத கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. ஆனா அதே இடத்துலதான் புறத்துல வேலை செய்யறதுக்கு யூஸ் பண்ற இடமும் இருக்கு. அதனாலதான் அது அகம்புறமா பிரிச்சு தாட் அண்ட் திங்கிங்கா பிரிச்சு விதவிதமா குடுக்கறாங்க ஐயா.
ஓகே சோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது ஒரு லைன் தான் ஆனா அது இன்னும் இன்னும் பைஃபர்கேட் பண்ணி பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி 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 நம்மளையே பார்க்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க பட் அந்த ஹெல்ப் ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் உதவும் ஓகே ஓகே அதுக்கப்புறம் நாம எடுத்து அப்போ இதுல எது தாட் எது திங்கிங் எது அகம் எது புறம் அப்போ இங்க அறிவு வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு ஆனா எங்க வேலை பண்ணணும் ஓகே அப்படிங்கிற தெளிவை வந்து நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அப்போதான் தேடல் வந்து அதுவாகவே தன்னை முடிச்சுக்கும் சோ இந்த தேடுறவங்கிறது என்ன அப்படிங்கிறது புரியும் ஓகே ஓகே மேடம் ரொம்ப தெளிவா இருக்கு மேடம் அப்புறம் இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன் மேடம் புறம் சம்பந்தப்பட்டது சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா வந்து நான் வந்து அன்எம்ப்ளாய்டு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் அன்எம்ப்ளாய்டு இருக்கிறது அதுல ஒரு போராட்டம் என்ன வருதுன்னா இப்படி ஐடியா இருக்க சோம்பேறி ஆயிட்டேன்னு ஒண்ணு சொல்லுது அகைன் இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா இல்ல சிச்சுவேஷன் இப்படிதான் இருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இந்த மார்னிங் பண்ற ஒர்க் அவுட் ஏதாவது ஒரு ஹெல்த்துக்காக பண்றத கூட கொஞ்சம் ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கு இந்த பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இந்த மாதிரியான ஒரு தாட் ரொம்ப டேவில் மைண்ட்ன்னு சொல்லுவாங்க நிறைய திங்கிங் எல்லாம் நிறைய வர்றது எதிர்காலத்தை பத்தியான பயங்கள் இது எப்படி இது எப்படி நம்ம எவ்வளவு நாள் ஆயிடுச்சு அதாவது செய்யற வேலையை வேலைக்கு தேடுறதோட அதை விட்டுட்டு அதை யோசிச்சு நம்ம என்ன மாதிரி ஆக போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்து ரொம்ப தள்ளப்பட்டு ஒரு கண்டிஷன்ல வந்து ஐயோ நம்ம இனிமேல் போய் வேலை செய்ய முடியுமா நம்மளால அந்த நம்ம ஒரு ஆறு மாசம் முன்னாடி இருந்த அதே இதுல போய் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து இது ஒரு ஒரு சைடு உண்டை வாட்டிக்கிட்டே இருக்கு எனக்கு நல்லா தெரியுது நம்ம சும்மா தான் ஐடியலா தான் இருக்கோம் நம்ம ஏதாவது பண்ணலான்னு பட் அது அது எது ஒத்துக்கலன்னு மைண்ட் அதை போய் பண்ண சொல்லலையா இல்ல உண்மையா எனக்கு இதாகலையாங்கிறதுல இந்த ஒரு போராட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு என்ன பண்ணலாங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஓகே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களோட பர்சனலா எனக்கு தெரியாது ஸோ சொல்ல முடியாது ஆனா என்னவா இருக்கும் மைண்ட் ஏன் அப்படி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்ல போகுது ஆட்டோமேட்டிக்காவே வந்து நம்ம வந்து அதை மாடரேட் பண்ற மாதிரி ஆகும் ஸோ இங்க டோட்டல் லைஃபுமே பாத்தீங்கன்னா மாடரேஷன்ல இருக்கும்போது பிரச்சனையே இருக்காது அது வந்து ரொம்ப ஒர்க் ஒர்க்னு போனாலும் உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் ஒர்க்கே இல்லாம இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரீமும் ஐடலா இருக்கு அப்படி இப்படின்ட்டு ஒரு இதை காமிக்கும் அப்போ அந்த மாடரேஷன்னா என்ன சோ இப்போ என்ஜாய் பண்ற இப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க வேண்டாம் என்ஜாய் பண்றீங்க ஆனா ரொம்ப டைம் ஆயிடுச்சு இப்போ என்ஜாய் பண்ணி ஒர்க் வந்து அப்படி போயிட்டே இருந்து எப்படா வேலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது இருக்கும்போது நடுவுல எப்படி நம்ம சூஸ் பண்றது அப்படிங்கறத நீங்க தான் சூஸ் பண்ணணும் சோ அந்த மைண்ட் வந்து எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ரீமா போகும்போது அதுவே ரெகுலேட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் கொண்டு வரும் அப்போ நீங்க ஆறு மாசத்துல வந்து ஒண்ணுமே தெரியாதாங்கிறப்போ ஒரு எஃபர்ட் போடுவீங்க அப்ப அடுத்து ஏதாவது அப்டேட் பண்ணிக்கணுமான்ட்டு சோ அந்த மாதிரி எது எதுவோ உங்களை வந்து ஆக்டிவாவும் வச்சுக்கணும் மாடரேட்டாவும் இருந்துக்கணும் அப்படி எக்ஸ்ட்ரீம்ஸ்ல போகாத மாதிரி உங்களை வழிகாட்டுறதுக்கு தான் அந்த உணர்ச்சிகள் வருதுன்னு எடுத்துக்கலாம் ஓகே மேடம் புரியுது மேடம் இப்ப நீங்க சொல்றது புரியுது மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் ஒரே ஒரு சின்ன இது மட்டும் எல்லாருடைய விளக்கங்களும் உங்க எல்லாருடைய சத்தங்கான ஆனந்த் சார் ஜீவமணி சார் சரவணன் சார் எல்லாரும் பண்றதுல பட் நான் வந்து உங்களோட ரொம்ப தீவிர ஃபேன் மேடம் எனக்கு வந்து உங்களுடைய அந்த எனக்கு தெரியல ஒருவேளை நான் இந்த மாதிரி ஸ்லோவா பேசுறவங்களை வந்து எனக்கு வந்து நான் இது இது இதனாலே நிறைய அந்த குருமார்கள் தான் போயிருக்கேன் அவங்களோட ஸ்பீச்சுக்காகவே வந்து இது பண்ணியிருக்கேன் உங்களோட வே ஆஃப் ஸ்பீச் வந்து கொஞ்சம் கிளாரிட்டிக்கா வே ஆஃப் ஸ்பீச் அந்த இது சொல்றது வந்து எனக்கு ரொம்ப நிறைய உங்களோட பழைய யூடியூப் வீடியோ நீங்க சொன்ன 2013-14 நீங்க கேட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நான் பாத்திருக்கேன் நான் ஐயாட்ட நீங்க கேட்டிருக்கீங்க அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நானும் கேட்டிருந்தேன்
பட் ரொம்ப அப்ப இருந்ததுக்கும் அப்படி அதே ரொம்ப பெரிய சேஞ்சஸ் எல்லாம் இல்ல. பட் இப்ப நீங்க கொடுக்குற விளக்கம்லாம் எனக்கு நிஜமாவே ஆச்சரியமாவே இருக்கு. பட் அதுக்காக கம்பாரிசனுக்காக நான் சொல்ல மேடம், ஜஸ்ட் என்னோட வேவ் லென்த் வந்து எனக்கு இது இந்த ஒரு வே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு நான் முத்துலட்சுமி அம்மா அப்படின்னு வச்சிருப்பேன். வைஸ் டிஃபரன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. முத்துலட்சுமி அம்மாவோட இது இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் சொல்லி எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நன்றி சார். ஆக்சுவலா ஐயாவே சொல்லுவாங்க, நீங்க பேசுறது உங்களுக்கு இன்பார்ன் டேலண்டாவே இருக்கு, அதனால உங்களுக்கு கரெக்டா வருது சொல்லுவோம். அவ்வளவுதான், அது வந்து ஒரு நேச்சுரல் கிஃப்ட் தான். பிளஸ் நமக்கு எம்பத்தி இருக்கு, ஏன்னா எவ்வளவு முட்டி மோதி போராடி இதுவே பொழப்பா சுத்தி அப்புறம் அதனால அது நேச்சுரலா இன்னும் ஏறிதான் இருக்கு. அவ்வளவுதான். ரொம்ப நன்றி மேம், தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ மனோகரன். ராஜாராமன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். ஓகே, ஆக்சுவலி நம்மளுடைய புரிதல் வந்து இப்ப தாட்ஸ் அண்ட் திங்கிங்னு நம்ம பிரிச்சு பாக்குறோம் இல்லையா. தாட்ஸ் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, திங்கிங்ல நமக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு, நம்ம அதுல போயிட்டு இருக்கோம். இப்ப திங்கிங் இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்ப திங்கிங்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திங்கிங் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் விவரிச்சு சொல்ல முடியுமா? இல்ல, திங்கிங்ல டிஃபரண்ட் டைப் ஆஃப் திங்கிங்னா நீங்க எதை மீன் பண்றீங்க? இப்போ வந்து இன்ஃபர்மேட்டிவ் திங்கிங், இப்போ ஒரு வேலையை செய்யறோம், அதுல நம்ம இன்ஃபர்மேஷனா திங்க் பண்றது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம புற வாழ்க்கைக்கு தேவைகளுக்கு நம்ம யோசிக்கிறது இருக்கு இல்லையா. அப்புறம் டிஃப்ரெண்ட் சினாரியோல நமக்கு வரக்கூடிய என்னுடைய புரிதல்ல நான் எப்படி பாத்துங்கிறத உங்கள்ட்ட சொல்றேன், இது சரியானு நீங்க சொல்லுங்க. இந்த திங்கிங்ல வந்து என்னுடைய புரிதல்ல நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, நான் தமிழ் வார்த்தைகள்ல எடுத்துக்கிறேன். தமிழ் வார்த்தைகள்ல எடுத்துக்கிட்டோம்னா நான் வந்து மூணு விதமா பிரிக்கிறேன். எண்ணம், நினைவு, சிந்தனை அப்படின்னு பிரிக்கிறேன். இப்ப வந்து எண்ணம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எண்ணம் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து கணக்கு அப்படிங்கிற ஒரு சொல்லோட இணையான ஒரு சொல் தான் எண்ணம். இந்த எண்ணம் அப்படிங்கிறது வந்து நம்ம கணக்கு பண்றது, இப்படி பேசினோம்னா இப்படி நடந்து, இப்படி இந்த வேலைக்கு நம்ம இப்படி செய்யணும் அப்படின்னு பல விதங்கள்ல வந்து நம்ம சொல்றோம். இந்த மாதிரி பேசினோம்னா இவர் கோவப்படுவாரு, இந்த மாதிரி பேசினோம்னா இந்த செயலுக்கார ஊரிய பேச்சா இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு சூழலையும் கணக்கு பண்ணி பண்றத நம்ம வந்து எண்ணம்னு எடுத்துக்கலாம். அப்புறம் நினைவுங்கிறது வந்து கடந்த காலம் பத்திய ஒரு விஷயங்களை எடுத்துட்டு நம்ம நிகழ்காலத்துக்கோ அல்லது எதிர்காலத்துக்கோ ஒரு திட்டமிடலுக்கு நம்ம எடுத்துக்கிற விஷயமெல்லாம் இருக்கலாம். இப்ப இந்த எண்ணுதலும் நினைத்தலும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம புற வாழ்க்கையில ஒரு மெட்டீரியலிஸ்டிக் அட்டாச்சு இதா இருக்கும், இல்லைன்னா ஒரு பர்சனல் அட்டாச்சு பேஸ்டா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். பட் ஆனா சிந்தனைங்கிறது வந்து கிட்டத்தட்ட இது ரெண்டும் ஸ்டாப் ஆச்சுன்னா, அந்த சிந்தனைங்கிற விஷயம் வந்து சில உணர்வுகளை நம்ம நேரடியா புரிஞ்சுக்கிற விஷயங்கள் இந்த சிந்தனை ஆற்றல்ல வரலாம். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா படைப்பாற்றல், ஓவியம், கலை, சிற்பம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சிந்தனை உணர்வு பூகள் வழியா நமக்கு வரக்கூடிய விஷயங்கள்ல சிந்தனைன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திங்கிங் வந்து டிஃப்ரெண்ட் இதா நம்ம இந்த புரிதல்ல தாட்ஸ் அண்ட் திங்கிங்ல நம்ம வந்து பொதுவா அப்படி கேட்டகரிஸ் பண்ணிட்டு போயிடுறோம் இல்லையா. தாட்ஸ் அப்படி திங்கிங் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப அந்த திங்கிங் ப்ராசஸ் எது வந்து ஆக்சுவல், இப்ப அன்னைக்கு நான் சந்திரசேகர் சாரோட இது பேசும்போது இந்த திங்கிங்ல வந்து ஆக்சுவலி எது திங்கிங், இப்ப நம்ம ஒரி பண்றோம், ஒரி ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு அதை பத்தி கவலைப்படுறதோ அல்லது வருத்தப்படுறதோ அல்லது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு பயந்துகிட்டு அச்சப்படுறதோ அல்லது இதே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம உத்வேகத்துக்காக ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை கலெக்ட் பண்ணி கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றதோ, அதுக்கு எல்லாமே இந்த திங்கிங் ப்ராசஸ் தானே வருது இல்லையா.
ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அதை எலாபரேட் பண்ணி நம்ம பார்க்க முடியுமா? நம்ம அந்த அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விளக்கங்கள் கிடைச்சதா உங்களுடைய இதில்? ஓகே. ஸோ இப்போ உங்களோட எக்ஸ்பிளனேஷன் ஐயா தாட்டு திங்கிங் ரெண்டாக பிரித்தா நீங்கள் தாட்டையே மூணா ஆக்கி சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து கிரியேட்டிவிட்டியே சிந்தனைன்னு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஓகே, அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் ரொம்ப சிம்பிளா பாக்கணும் அப்படின்னு சொன்னா, திங்கிங் அப்படின்னா ஃபங்க்ஷனல் திங்கிங்னு ஒன்னு எடுத்துக்கலாம். அதே ஃபங்க்ஷனல் திங்கிங்னா புறம் சார்ந்தது. ஸோ புறத்துல நீங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், எதை என்ன அப்ளை பண்ணணும், எதை கவனிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் திங்கிங். ஆனா அகத்துல வந்து அதே இது அகத்தை நோக்கி போராடுறதோ இல்லைன்னா வேற எதையாவது நீங்க உங்க செல்ஃபிஷ் மோட்டிவுக்காக வேற ஏதாவது மீன்ஸை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போனா அது வந்து அந்த திங்கிங் வந்து நமக்கு திருப்பியும் வந்து ஒன்னு செல்ஃபிஷ் திங்கிங் வந்து கர்மால கொண்டு போய் போகுது. அகத்தை நோக்கி போராடினா திருப்பியும் உள்ளுக்குள்ள வந்து அந்த விடுதலை தடைப்படுது. ஸோ நான் என்ன எனக்கு நான் உணர்ந்தது என்ன அப்படின்னு சொன்னா, கான்சியஸா நம்ம திங்க் பண்றதே ஆக்சுவலா ரொம்ப கம்மியான டைம் தான் தேவைப்படுது நமக்கு டெய்லி லைஃப்ல. இது வந்து நீங்க ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்க வீட்டுல இருந்தாலும் சரி, உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு கான்சியஸ் திங்கிங் பெருசா தேவையே இல்லை. அது ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே தான் இருக்கு அன்கான்சியஸா. பட் சப்போஸ் நீங்க ஒரு விஷயம் அந்த படைப்பாற்றல உபயோகிக்கிற மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து, ஹலோ உஷா, ஹலோ கேக்குது மேடம், கேக்குதுப்பா கேக்குது. ஓகே ஓகே. ஸோ படைப்பாற்றல உபயோகப்படுத்துறதுக்காக உங்க திங்கிங்க நீங்க ஏதோ எதையோ நோக்கி செலுத்துறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல அந்த எதை நோக்கி உங்களோட கவனம் போதோ அந்த விஷயத்த பத்தி நீங்க திங்க் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வேற வேற டைமென்ஷன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிளிக் ஆகலாம். பட் அதே விஷயத்துல வந்து திருப்பியும் வந்து நம்ம சட்டுலா வந்து எனக்கு வந்து ஃபேம் வரணும் இல்லைன்னா அதுல பெரிய ஆளா இந்த தாட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்தா பரவாயில்ல, பட் அதை நோக்கி நீங்க நகர்ந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கிரியேட்டிவிட்டி அங்க ஒர்க் ஆகாது. ஸோ திங்கிங்க்கு வந்து டோட்டலா ஃபங்க்ஷனலா புற உலகத்துல எந்த விஷயத்த பாக்கணும் பிளஸ் வாங்கின இன்ஃபர்மேஷனை வச்சே ஒரு விஷயத்த பார்க்காம அந்த இன்ஃபர்மேஷனை தள்ளிட்டு உங்களால அதை எப்படி பார்க்க முடியும், அதை எப்படி அணுக முடியும் அப்படியெல்லாம் நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். பட் அதே திங்கிங் வந்து கொஞ்சம் கன்னிங்கா நீங்க சொன்ன அந்த கால்குலேஷன்லாம் எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து நம்மளோட கோலை அச்சீவ் பண்றதுக்காக புறத்துல அச்சீவ் பண்றதுக்காக உள்ளுக்குள்ள வந்து கன்னிங்கா பிளான் பண்ணோம்னா அந்த திங்கிங்ல கண்டிப்பா பாசிட்டிவ் நெகட்டிவ் உண்டு, அதுக்கான இது பலனும் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். ஸோ எப்பவுமே வந்து தாட்ல நம்ம குறை கண்டுபிடிக்க வேண்டாம், அதுல நல்லது கெட்டதோ சரி தவறோ பார்க்க வேண்டாம். அது டோட்டலா பியோர் மனசு வந்து எப்பவுமே அது எதனாலையுமே கண்டாமினேட் ஆகாது. ஆனா திங்கிங்னு நம்ம கான்சியஸா ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம வந்து செல்ஃபிஷா பிஹேவ் பண்ணாம ஆசைப்படலாம் எதுக்கு வேணா, ஆனா அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கான மீன்ஸ்ல அந்த தர்ம நியாயம்னு எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த விஷயத்த பாக்குறது வந்து ரொம்ப சட்டிலா இருக்கும். ஸோ அந்த விஷயத்துக்கு வேணா அதை அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல கிரியேட்டிவிட்டிக்கு வந்து கிரியேட்டிவிட்டி வரணும் அப்படின்லாம் பார்க்க வேண்டாம். நீங்க சாதாரணமாவே அந்த விஷயத்த வந்து ஒரு தியானத்தோட நீங்க பண்ணீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள வேற டைமென்ஷன் கிளிக் ஆகலாம். இன்ஃபர்மேஷன்ல இருந்து போக கூடாது, அவ்வளவுதான். மேடம் ஆக்சுவலி நான் சொன்னது வந்து அந்த சிந்தனைன்னு சொன்னேன் இல்லையா, எண்ணுதல் நினைத்தல் அப்படின்னு. எண்ணுதல் நினைத்தல் ரெண்டையும் நம்ம வந்து அப்படி நம்ம இயல்பா அது எண்ணுதலும் நினைத்தலும் புறத்தை சார்ந்து இருக்கிறப்போ அதுல ஒன்றும் வேலை இல்லாம அமைதியா இருக்கிறோம் இல்லையா. நினைத்தலும் எண்ணுதலும் இல்லாத நேரத்துல சிந்தனை வயப்படும் போதுதான் நமக்கு பல விஷயங்கள் உணர்றோம். உணர்றது அப்படி வெளிப்படுது, அப்படி வெளிப்படுற விஷயம் மெய்ப்படுது. இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய சித்தர்கள் எழுதி வைத்த பாடல்ல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்றேன். இப்ப
யார் யாரு வந்து அவங்க அவங்கள தனிப்பட்டு எதையுமே வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணாம எண்ணுதல் நினைத்தல் அப்படி ரெண்டையும் அவங்க விடும்போது டோட்டல் சரண்டரிங் ஆகும்போது அந்த சிந்தனை வழியாக நமக்கு வந்து அது இயல்பாவே இயற்கையாவே அது வெளிப்படுது. வெளிப்படுற விஷயம் மெய்ப்படுது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஆயுர்வேதா சித்தா இந்த மாதிரி விஷயங்கள் யாருமே வந்து தன்னை முன்னிறுத்தி அதை செய்யணும்னு நினைக்கல. அவங்க வந்து அது இயல்பாவே அவங்களுக்கு சில விஷயங்கள் உணர்தல் வரியா வருது, அதை அவங்க அப்படி வெளிப்படுத்துறாங்க. இப்ப நம்ம சாப்பிடுற காய்கறிகள் எல்லாம் யாரோ ஒரு ஆள் வந்து அத உணர்ந்து இது சாப்பிடக்கூடிய விஷயம்னு உணர்ந்திருக்காங்க இல்லையா, அப்படித்தானே? இல்லைன்னா நமக்கு அது தெரிய போறது இல்லை. எல்லா காய் எல்லாருமே செடியா தான் வெளியே தெரிஞ்சிருக்கும். ஆனா இது வந்து சாப்பிடக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு உணர்த்தல்ல வந்திருக்கு அங்க. அதைத்தான் நான் சொல்ல. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐயா பல விஷயங்கள்ல போயிருக்காரு. 40 வருஷம் அவர் டிராவல் பண்ணிருக்காரு. டிராவல் பண்ணி ஒரு கட்டத்துல வந்து அவர் வந்து ஒரு விஷயத்த உணர்றாரு. என்ன உணர்றாரு அப்படின்னா, இங்க ஒண்ணும் அடையறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதோட இயல்பு இதுதான் அப்படிங்கிறத உணர்ந்து அதை சிம்பிளிஃபை பண்ணி உனத்த உணர்ற விஷயத்த அவரு வெளிப்படுத்துறாரு. அது மெய்ப்பாடு அடையுது இல்லையா? அந்த அந்த இதுலதான் நான் சொன்னேன், படைப்பு திறன் வேணுங்கிறதுக்காக நம்ம உட்கார்ந்து அத அதுவே அப்புறம் அது வந்து எண்ணுதெல்லாம் மாறிடும் இல்லையா? நீங்க சொல்ற விஷயம் வந்து எப்படின்னா, ஐயாவே வந்து அப்போ தியானத்துலதான் இருந்தாங்க, இந்த சென்ஸ் ஆராய்ச்சியிலதான் இருந்தாங்க அவங்க. அப்ப என்ன என்ன என்னன்னா அதுக்கே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க, அதனால அவங்களுக்கு அந்த சிந்தனை வெளிப்பட்டது. அதே மாதிரி ஆயுர்வேதா கண்டுபிடிச்சவங்களோ இல்ல வேற பழங்கால இது எதை என்ன விஷயம் கண்டுபிடிக்கிறவங்களும் அந்த விஷயத்த பத்தின முழு சிந்தனையில இருப்பாங்க. சோ அவங்களுக்குள்ள அது வந்து கிளிக் ஆகும், அந்த அவங்க அதுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிறப்போ. பட் அந்த அர்ப்பணிப்புங்கிற வார்த்தை வந்து கேக்குறதுக்கு ஈஸியா இருக்கும், ஆனா உண்மையாவே அர்ப்பணிக்கிறதுங்கிறது வந்து அந்த பண்ணதான் தெரியும். ஏன்னா நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும். சாதாரணமா எல்லாருமே நானும் ட்ரை பண்ணேன், நிறைய வருஷம் ட்ரை பண்ணேன் அப்படிம்பாங்க. அது வந்து வெறும் டைம் சார்ந்தது இல்ல, நிஜமாவே உள்ள இருந்து அவங்க ஃபுல்லா அதை யோசிக்கிறாங்க, எந்நேரமும் அதை பத்தியே சிந்தனையில இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது கிளிக் ஆகலாம். அதுக்கு அவங்க எவ்வளோ தன்னை வந்து கொடுக்குறாங்க, தன்னோட சிந்தனை ஃபுல்லாவே அதை ஆக்குப்பை பண்ற மாதிரி பண்றாங்க, கரெக்டா டிராவல் பண்றாங்க அப்படிங்கறது எல்லாமே இருக்கிறதுல. அது ஒரு வகையில அப்படி இருக்கு, இன்னொரு வகையில நான் எனக்கு கண்டுபிடிச்சு எனக்கு அதனால பெரிய பேர் வரணும் இல்ல பணம் வரணும் அப்படி இல்லாம, ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அது சமுதாயத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் இல்ல நல்ல விதமா பயன்படணும் அப்படி யோசிக்கும் போதும் அவங்க மூலமாவும் அதை நிறைவேறலாம். சோ அது மல்டி டைமென்ஷன்லா இருக்கு. அது இயல்பா நடக்கக்கூடியதா இருக்கணும், அது அந்த இடத்துல என்ன முயற்சி இருக்கக்கூடாதா மேடம்? இல்ல இல்ல, அங்க ஃபுல் முயற்சி. உங்களுக்கு நீங்க எதையோ கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுல ஃபுல் எஃபர்ட் தேவைப்படதான் செய்யுது. பட் அந்த எஃபர்ட் எதுக்காக போடுறீங்க, எப்படி போடுறீங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இப்ப வந்து ஞானம் ஐயாவோட அந்த சப்ஜெக்ட எடுத்துக்கிட்டோம்னா, 60-70 வருஷமாவே போராடி இறந்து போறவங்களும் இருக்காங்கல்ல கண்டுபிடிக்காம. அதை கரெக்டா ஐயா வந்து கேட்ச் பண்ணி அத அந்த லைன்லயே திங்க் பண்ணி கரெக்டா வந்து ஜாயின் ஆயிட்டாங்க. ஸோ நமக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்க முடியுது. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து அந்த லாஜிக்கலா அதை நோக்கி யோசிக்கிறது அதே சிந்தனையில டிராவல் ஆகுது, அதுவும் ஹெல்ப் பண்ணும். அந்த சிந்தனையில டிராவல் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து விளைவை பத்தி யோசிக்கிறது கிடையாது. ஆமா ஆமா, விளைவுக்காகவே யோசிக்க மாட்டாங்க, அந்த விஷயம் என்னன்னு யோசிப்பாங்க. சிந்தனையில வரும்போது அது விளைவ நோக்கா இருக்காது. நீங்க சிந்திச்சீங்கன்னாலே உங்களுக்கு வந்து விடை கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா அந்த விளைவைதான் ஏற்கனவே நீங்க விடையா வச்சுட்டீங்க. அப்போ உங்களுக்கு புதுசா ஒரு விடை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து கேள்வி என்ன, அதுல என்ன, அந்த விஷயம் என்ன அப்படின்னு நீங்க டிராவல் ஆறப்போதான் விடை வெளிப்படும். ஏற்கனவே விடைய வச்சுட்டு கேள்வி வச்சா எப்படி,
அப்ப இப்ப மாடர்ன் சொசைட்டில பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே வந்து ஒரு கோல் அப்செக்டிவ் அந்த மாதிரி தானே இருக்கு இல்லையா? ஆமா, அது சிஸ்டமே. அதை பத்திலாம் நம்ம இப்போ இதுல பேச வேண்டியிருக்கு. டோட்டலா நிறைய சேஞ்ச் ஆக வேண்டியிருக்கு. அதான் கேக்குறேன். இப்ப நம்ம மாடர்ன் இப்ப நம்மளுடைய கம்பெனில நம்ம வேலை பாக்குறோம் இல்லையா, அதுல அவங்க வைக்கிறதே ஒரு கேபிஐன்னு சொல்லிட்டு ஒண்ணு வைக்கிறாங்க, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் சொல்லி வச்சுதான் நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டிய பத்தியே யோசிக்கிறாங்க. அந்த மொத்தமா பாத்தீங்கன்னா எந்த நிறுவனத்துல வேலை செஞ்சாலுமே அந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு செட் ஆஃப் கோல்ஸ் இருக்கு, அத பேஸ் பண்ணி ஒவ்வொரு ரோலுக்கும் அத அலைன் பண்றது மாதிரி கோல்ஸ் செட் பண்ணுவாங்க. சோ புறத்துல அப்படி தான் இருக்கு அந்த சூழல. ஆமா, அதுல வந்து சில பேர் துணிச்சலா முடிவெடுத்து அந்த இதுக்கு வராம வெளில வராங்க. பட் இப்போ நம்ம டெய்லி சாப்பாட்டுக்கு வேணும் அப்படிங்கறதுனால அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வேற விஷயம். அது மட்டும் எனக்கு போதும், சிம்பிள் லைஃபே போதும் நினைக்கிறவங்க அதை தாண்டி அதை விட்டுட்டு வெளில வந்து எப்பவுமே தேவைப்படுற தொழில வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி பீப்புளும் மீட் பண்றோம். பட் மெஜாரிட்டி இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. மேபி இந்த ஜென்ரேஷன் இதை தவிர உணர்ந்துக்குச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷன்ல ஐயா அதை பத்தியே நிறைய பேசியிருக்காங்களே, 4 மணி நேரம் உழைச்சா போதும், எல்லாரும் உழைக்க வேண்டாம். இன்ஃபேக்ட் அந்த மிலிட்ரி இதை வச்சு கூட ஐயா நிறைய பேசியிருப்பாங்க. பொதுவாவே நம்ம வந்து நமக்கு போதுங்கிற மனசே கிடையாது. அது மகாத்மா காந்தி யாரோ சொன்ன மாதிரி, ஆசைக்கு இங்க எல்லாருக்கும், தேவைக்கு இங்க எல்லாருக்குமே உணவு இருக்கு, ஆனா பேராசைக்கு ஒருத்தருக்கு கூட இங்க நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி இந்த பூமியில உள்ள அத்தனை விஷயமும் ஒருத்தரோட பேராசைக்கு கூட நிறைவு அடைய முடியாது, ஆனா தேவைக்கு அத்தனை உயிரினத்துக்கு தேவையான விஷயங்களும் இருக்கு. நம்மளுடைய இந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங், இந்த நம்ம இந்த ஞான புரிதல் அக விடுதலையை பத்தி நம்ம இயல்பாவே புரிஞ்சுக்கிறப்போ, இந்த ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனுடைய தேவை என்ன, தேவை இல்ல, தேவை இல்லாதது என்னங்கறத ஒரு தெளிவு கிடைக்குமா மேடம்? அத வந்து உங்க, அதாவது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா வெளியில இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கி உள்ள கம்பேர் பண்ணியே வாழ்ந்து பழகிட்டோம். இப்போ ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் கேலரி மாதிரி நம்ம நாலேஜ் ஆயிடுச்சு ஃபுல்லாவே. ஆக்சுவலா உங்களோட தேவை இன்னொருத்தரோட தேவையா இருக்காம இருக்கலாம், இல்லைன்னா உங்க தேவையோட அவருக்கு அதிகமான தேவை இருக்கலாம். அதனால இங்க வந்து எதையுமே ரொம்ப கம்பேர் பண்ணி பார்க்கவே அவசியம் இல்லை. அவங்கவுங்களுக்கு என்ன தேவை, அந்த தேவைய நியாயமான முறையில எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா போதும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த தேவையை வந்து பகிர்ந்து கொடுக்கறதுங்கிற ஒரு விஷயம் வருது, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா பீஸ் வரும். இங்க பகிர்தல் வந்து ரொம்ப சுருங்கி சுருங்கி சேர்த்து குவிக்கிறதுங்கிறது ஜாஸ்தியா போறதுனால ஏன் ஒரு குழப்பம் இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய டாபிக் சார். அது நம்ம அவங்கவுங்க தான், அடுத்தவங்களையும் நம்ம கம்பேர் பண்ணவே வேண்டாம். நாம நமக்குள்ள நமக்கு இந்த தேவைகள் போதுமா, இதை எங்கேயாவது ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமா எந்த விஷயத்துக்குமே அப்படின்னு. இப்போ இதுக்கு முந்தின இதுல மனோரன் சார்ட்ட பேசுன மாதிரி மாடரேஷன்ங்கிறது எல்லா இடத்துலயுமே எப்பவுமே பீஸை மெயின்டைன் பண்ணும், எக்ஸ்ட்ரீமா இருக்கிறது எப்பவுமே குழப்பத்துலதான் கொண்டு பேசியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து முடிந்த அளவுக்கு வந்து ஒப்பீடுகளை தவிர்த்துட்டு, மதிப்பீடுகள் நம்ம கொடுக்கக்கூடிய மதிப்பீடுகளையும் தவிர்த்துட்டு நமக்கு எது தேவை அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்தா இப்போ நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும்ல மேடம். ஆமா, மத்தவங்களோட கம்பேர் பண்ண வேண்டாம். அந்த சொசைட்டல் பிரஷர், பியர் பிரஷர் இதை பத்தி எல்லாம் யோசிக்காத ஒரு துணிச்சல் வேணும். உங்க தேவை என்ன, உங்க ஜென்ரேஷன், உங்க பையனுக்கு வந்து உங்க குழந்தைங்களுக்கு நீங்க என்ன சேர்த்து வைக்கணும், எது நிஜமாவே இது சொத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இது வந்து என்னோட பர்சனல் தாட்டு சொல்றேன். ஸோ என் பையனுக்கு நான் வந்து படிப்பு கொடுத்துட்டேன்னா அவன் சம்பாதிச்சுக்க போறான். அப்படி படிப்பு படிக்க முடியாத குழந்தைன்னா கொஞ்சம் அதுக்கான தேவைகள் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். பட் எவ்வளோ இது பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்க்குள்ளதான் அதை யோசிக்கணும். ஆனா பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே பகிர்தல் குணம் நிறைய கம்மியா இருக்கு, அதை வளர்த்துக்கலாம். ஓகே மேடம், ஓகே மேடம், தேங்க்ஸ் தேங்க்ஸ், நல்ல ஒரு தெளிவு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ.
பாலச்சந்தர் நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் மேடம். வணக்கம், தேங்க்ஸ் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் இதுல நம்ம ஒரு முறை சந்திரசேகர் சார் அவருடைய ஒரு ப்ரோக்ராம் சத்சங்க அட்டெண்ட் பண்ண மேடம். ஓகே. அதுல வந்து அவர் ஒரு பிராக்டிக்கல் செஷன் மாதிரியே பண்ணறத ஒரு செஷன் காக்னிட்டிவ் மைண்ட் அந்த மாதிரி சென்சாரி அதை பத்தி பேசும்போது திடீர்னு ஒரு டைம்ல வந்து என்ன பண்ணாருன்னா பாஸ்ட் ப்ரெசன்ட் எதை பத்தியும் இது பண்ணாம ப்ரெசன்ட் மூமெண்ட் அந்த சென்சரி இது மட்டும் கவனிச்சு இருங்க அப்படின்னு 1 மினிட் அந்த மாதிரிலாம் டைம் கொடுத்துருந்தாரு. அப்பதான் நம்ம ரியலா எதைதான் பண்ணிட்டு அந்த சென்ஸே கவனிக்காம பாஸ்ட் ஃபியூச்சர்ல இருந்துருக்குறன்ற ஃபீல் அப்பதான் தெரியுது. அப்பதான் புலன்களே கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்ச மாதிரி இத வந்து நாம அப்படியே கண்ணி அப்பப்போ நம்மளுக்கு ஃப்ரீ ஆகுற டைம்ல இத நம்ம பிராக்டிஸ் பண்ணலாமா மேடம்? அப்படியே சென்ஸ் காதுல கேக்குறதும் கண்ணால பாக்குறது இந்த மாதிரி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணலாமா மேடம்? கொஞ்சம் ரெகுலர் பிராக்டிஸா ஃப்ரீயா டைம்ல வேற எதுவும்? ஆமா, ஐயாவோட அந்த 3 தியானத்துல ஒண்ணு அந்த சர்வ ரூப தியானம். அது சர்வ ரூப தியானத்துல வந்துருது இல்ல? ஆமா. சோ அது அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல, தாராளமா பண்ணிக்கலாம். அது பண்ணலாம் இல்ல? அது சரி, ஓகே. அதான் மேடம் கொஞ்சம் டவுட் ஆனது. ஓகே, தேங்க் யூ மேடம். ஓகே, தேங்க் யூ பாலச்சந்தர். சித்தேஸ்வரன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. அம்மா வணக்கங்க. வணக்கம். இருவருக்கும் வணக்கங்க. அம்மா வணக்கங்க. இப்போ ஐயா ராஜாராம ஐயா சொன்ன மாதிரி இந்த திங்கிங் வந்துங்க மெய்ஞானிகளும் திங்கிங் பண்ணுவாங்க, விஞ்ஞானிகளும் திங்கிங் பண்ணுவாங்கன்றது தான் நான் நினைக்கிறேங்க. இப்ப நம்ம பகவத் ஐயா வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாயம் இன்னும் நல்லா முன்னேறணும், எல்லாரும் கஷ்டம் இல்லாம இருக்கணும், இந்த புரிதல் இருந்து சந்தோஷமா இருக்கணும், வாழ்க்கையை ஹாப்பியா நடத்தணுங்கிற திங்கிங்ல அவரு செயல்படுவார் இல்லைங்களா? நிறைய புரிந்து கொள்ளணுங்கிற இதுல அவரு கொஞ்சம் திங்க் பண்ணலாங்க. அது அதே போல இந்த விஞ்ஞானிகளும் திங்கிங் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த புறத்துல வந்து ஆராய்ச்சி பண்றது, இந்த சமுதாயத்துக்கு எதையாவது செய்யணுங்க பொழுது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துங்க இந்த ஐசக் நியூட்டன் வந்து ஒரு திங்கிங்லயே இருக்கிறாருங்க. அவர் வந்து திங்க் பண்ணும் பொழுது அவருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறாரு, ஒண்ணும் அவருக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கல. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா டயர்டாகி பார்க்ல போய் படுக்கிறாருங்க. அது ஒண்ணும் பண்ண முடியல, அந்த திங்கிங் வந்து சக்சஸ் ஆகல அவருக்கு. பார்க்ல படுக்கும் போதுதான் அவருக்கு வந்து இந்த ஆப்பிள் வந்து அவருடைய பொழுது அந்த ஆப்பிள் ஏன் மேல போகல, அது ஏன் கீழே வந்ததுங்கிற ஒரு திங்கிங் வந்து அந்த ரிசல்ட் அவருக்கு அந்த இடத்துல கிடைக்குதுங்க. தன்னுடைய அந்த ஓவர் திங்கிங்க விட்டுட்டு ரிலாக்ஸா இருக்கும் பொழுதுதான் அது சக்சஸ் ஆகுது. அந்த ஆற்றல் வந்துங்க அந்த ஒரு ஆற்றல் வந்து ஒரு சயின்டிபிக் நாலேஜ் வந்து கொடுத்த பின்னாடி அவர் வந்து 3 நியூட்டன் விதி கொடுத்தாரு. சயின்ஸே வந்து வளர்ந்ததுங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். அப்பயும் அவரும் திங்க் பண்றாரு, அந்த திங்கிங் முடியலங்கிற பட்சத்துல ரிலாக்ஸா இருக்கும்போதும் அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஏதா மெய்ஞானத்திலயும் வந்து எந்த கஷ்டத்தையும் விட்டுருங்க, ரிலாக்ஸா இருங்க அப்படிங்கும் பொழுதுதான் நமக்கு நல்ல சிந்தனை வரும், நல்ல செயலாற்றல் வருதுங்கிறதா ஐயாவும் சொல்றாரு இல்லைங்களா? அப்படி எடுத்துக்கலாங்களா? விஞ்ஞானிகளும் கூட ரிலாக்ஸா இருக்கும் பொழுதுதான் சிந்தனை வந்து சரியாக வருதுங்கிறத சொல்றாங்க அவர். ஒரு அதே போல இந்த ஆர்கிமிடிஸ் அப்படிதானுங்க, தங்கத்துடைய எடையை கண்டுபிடிக்கும் போது அவருக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கடைசியில போய் குளிக்கிற பொழுது அந்த நீர் வெளியில வரும்போது அவர் கண்டுபிடிச்சு மிதத்தல் விதியெல்லாம் கப்பல்லாம் நீங்க மிதக்கிறதுக்கு அவர் ஆர்கிமிடிஸ் தான் காரணமா இருக்கிறாரு. இப்படி பல விஷயங்களை திங்க் பண்ற சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகளுக்கும் சரி மெய்ஞானிகளுக்கும் சரி புறசார்பு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு திங்க் பண்ற பொழுது ஏதோ ஒரு வகையில அந்த ஒரு சக்தி அவங்களுக்குள்ள கிடைச்சு அது இந்த உலகத்துக்கு சமுதாயத்துக்கு நல்லது தானே செய்யுதுன்னு சொல்றாங்க. அது நல்ல சிந்தனை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிந்தனையும் வெளியில இருக்கிறவங்க செய்யறாங்கிறதுக்காக சொல்றாங்க. அப்ப அவங்களும் ரிலாக்ஸ் ஆகும்போதுதான் சக்சஸ் ஆகுது.
வருது. அப்ப அவங்களுக்கும் இந்த குழப்பத்தை வந்து ரெஸ்ட்ங்கிற அந்த ஒரு ஒரு மன அமைதி வரும் பொழுது டக்குன்னு அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து பிரபஞ்சத்துக்கு கிடைக்குது. அது வந்து சமுதாய உலக சமுதாயத்துக்கு நல்லது செய்யுதுன்னு சொல்ல வரேன். அது அந்த திங்கிங் நல்லதா இருக்குதுன்னு சொல்ல வரேன். பேசலாம். சஞ்சித கர்மால வந்து நம்ம அனுபவிக்க வேண்டியது வந்து இன்னும் இருந்தா கூட நம்ம வந்து இந்த ஜென்மத்திலே ஞானம் அடைய முடியுமா? இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு நம்ம கர்மால, இருந்து கூட நம்மள வந்து ஞானத்தை வந்து அடைய முடியுமா? ஓகே, உங்க சைடு ஃபேன் ஏதாவது சவுண்ட் ரொம்ப கேக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுங்க. சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகமிய கர்மான்னு ஐயா சொல்றாங்க. இப்ப வந்து எனக்கு சஞ்சித கர்மால எனக்கு அனுபவிக்க வேண்டியது நிறைய கர்ம பலன்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இருந்தோன்னு கூட இந்த ஜென்மத்துல நான் வந்து ஞானம் அடைய முடியுமா? அந்த கர்மம் அனுபவிக்க வேண்டிய கர்ம இருந்தாலும் நம்மளால ஞானம் அடைய முடியுமா? ஓகே, உங்க கேள்வி புரிஞ்சிடுச்சு. பட் பொதுவாவே அப்போ கர்மானா உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு? அதாவது நம்ம செஞ்சதுக்கான பலன்கள், செய்யறதுக்கான பலன் ஒண்ணு, இன்னொன்னு கர்மாக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அது ரெண்டும் கலந்ததுதான் நம்ம கர்மான்னு சொல்றோம். செயலும் கர்மாதான், செயலுக்கான வினையும் அந்த கர்மா, அதை செய்யறதுதான் நம்ம அந்த கர்மா தேரியே எடுத்துட்டு இருக்கோம். அப்போ சரி மேடம், செய்த செயல் எல்லாம் தீர்ந்த பிறகுதான் நம்மளால வந்து விடுபடவே முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த பிறவிலையும் நம்ம சேர்த்துட்டே தானே இருக்கோம். உட்கார்றது கர்மா தான், படுக்கிறது செயல் தான், நிக்கிறது செயல் தான். எல்லாம் செயல் இல்லாத நேரம் வந்து டீப் ஸ்லீப்பை தவிர செயல் இல்லாத நேரமே இல்லை. மனதுலயும் செயல் இருந்துட்டே இருக்கு, உடல்லையும் செயல் இருந்துட்டே இருக்கு. அதனால அந்த செயலுக்கும் அந்த செயல் தீர்ந்தாதான் அப்படிங்கிற அந்த கேள்வியே அந்த இடத்துலயே ஒரு அர்த்தம் இல்லாததா ஆகிடும். ஆனா அந்த கர்ம அந்த வாழ்க்கையோட சூழல் வந்து நமக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, அந்த இடத்துல அந்த தியரை அப்ளை பண்ணி பார்த்தா ஓகே, மேபி நம்ம முன்னாடி தீவினை செய்திருக்கலாம், அதோட பலன் இப்ப அனுபவிக்கிறோம் அப்படின்னு எடுத்துட்டு, அந்த தீவினைக்கு மருந்து வந்து நல்வினை தான், வேற ஒண்ணும் கிடையாது. சோ நல்வினைகள் நிறைய பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். கர்மாவெல்லாம் அழிஞ்சாதான் விடுதப்பட முடியும்னா அது யாருக்குமே சாத்தியம் இல்ல. சரி மேடம், இன்னொரு கேள்வி மேடம். மேடம் சொல்லுங்க மேடம், இன்னொரு கேள்வி மேடம். நான் வந்து 13 வருஷமா எழுதிட்டு இருக்கேன் மேடம், கதை கவிதை சிறுகதைகள் எல்லாம் பத்திரிகை எல்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் எனக்கு என்னன்னா, இப்ப வந்து என்னுடைய வே ஆஃப் ரைட்டிங் வந்து ஆன்மீகம் அந்த அந்த ஓரியன்டா இருக்கும். அதாவது நான் வந்து இப்ப வந்து என்ன, எது வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்களோ இல்ல எது படிக்கிறாங்களோ எது விக்கிதோ அதுக்கேத்த மாதிரி என்ன எழுத்தை மாத்திக்கிறதா, இல்ல வந்து காலம் கடந்து விக்கும் நம்ம எழுத்து அப்படிங்கறதுனால நான் இதே கண்டினியூஷன் தொடர்றதா மேடம்? ஓகே, நீங்க வந்து ப்ரொஃபஷனலா ரைட்டரா இருக்கீங்களா? ஆமா மேடம், ஆமா மேடம். கவிதை டெம்பரரியா ஒரு தமிழ் சாரா இருக்கேன், 13 வருஷமா எழுதிட்டு வரேன், ஒரு 6 புக் போட்டிருக்கேனா. ஓகே, அந்த இது வந்து எழுத்து காலம் கடந்து நிக்கணும்னு தெரியுது, ஆனா இதால சம்பாதிக்க முடியல. அதனால வந்து எது தேவைப்படுதோ வாசிக்கிறாங்களோ அந்த அந்த எழுத்தை நம்மளும் கொடுப்போன்னு அந்த இதுக்கு மாறிக்கிறதா, இல்ல அது மாதிரி அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க ஜனரஞ்சக
புரியுது புரியுது. சோ அதுக்கு வந்து என்னோட பர்சனல் ஒபினியன் எப்படி சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், நீங்க தான் சரியான முடிவு எடுக்கணும். ஜனரஞ்சகமா இருக்கிறது வந்து இன்னைக்கெல்லாம் நாளுக்கு நாள் ஒரு பக்கம் நிறைய வேண்டாத விஷயங்களும் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் நல்ல விஷயங்களும் அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு மெட்டீரியல் பெனிஃபிட்டுக்காக நம்ம எதை சூஸ் பண்றோம் அது அவசியமா, இல்லைன்னா நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா கொடுக்கறது அவசியமா அப்படின்ட்டு நீங்க தான் பாத்துக்கணும். உங்களோட வேற வழியே இல்லை அப்படின்னு இருக்கா, இல்ல இது ஒரு அடிஷனல் இன்கமான்னு பாத்துட்டும் நீங்க பண்ணிக்கலாம். பர்சனல் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட்டிங்கே உங்களுக்கு நேச்சுரலா என்ன வருதோ அதை வெளிப்படுத்துறதுதான் நல்லா இருக்கும். அப்படி பார்த்தா அது நீங்க சரி டிசைட் பண்ணுங்க. சரி மேடம், தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ் மேடம். தேங்க் யூ. பிரேம் சிவா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். யா, குட் ஈவினிங் சொல்லுங்க. எஸ் மேம், ஆக்சுவலா எனக்கு ஒரு க்வெஸ்சன் என்ன மேம், நம்ம அகத்துல வந்து எல்லாமே நியூட்ரலைஸ் தான், கோபம் சந்தோஷம் எதுவுமே இருக்க கூடாதுன்றோம். சோ அப்ப நம்ம எல்லாருமே வந்து பேசிக்கா வந்து மனசு வந்து சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்ட்டு நிறைய சம்பாதிக்கிறாங்க, இல்ல நிறைய இடத்துக்கு போறாங்க. அப்போ அது தேவையா தேவையில்லையா மேம்? இப்போ நம்ம மனசு மனசந்தோஷமா இருக்கிறதுக்காக செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல மேம், இப்போ புது ட்ரெஸ் போட்டா சந்தோஷமா இருக்கு, அது வந்து அகத்துக்கு வந்து இது தேவையில்லாத போது இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே தேவையில்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம் மேம்? இல்ல, அது அப்படி குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து ட்ரெஸ் மேல ஒரு எக்ஸ்ட்ரா பிடிக்குது அப்படின்னு சொன்னா அது நீங்க ஒரு சில பேர் வந்து ரொம்ப எளிமையா வாழ்ந்து நாலு ட்ரெஸ்ஸே அவங்க வாழ்க்கை ஃபுல்லாவே எப்பவுமே நாலு செட்டு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாலு செட்டுன்னு போவாங்க, இல்ல ரெண்டு செட்டுன்னு போவாங்க. சோ எதையுமே ஐடியல் ஆக்கி கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கூட வாங்கிக்கலாம், அதுக்கு அஃபோர்ட் பண்றதுக்கு நீங்க நியாயமா சம்பாதிக்கலாம். அதுக்கு நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா வீட்டுல இடம் பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க பண்ணிக்கலாம். சோ எந்த விஷயமுமே வந்து நம்ம அந்த மாடரேஷன்ங்கிற ஒரு விஷயத்த மட்டும் பாத்துக்கலாமே தவிர இது வந்து இப்படி இருக்கணுமா அது ஏன் அப்படி இருக்கணும் அந்த கேள்விகளுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். எது அஃபோர்டபுளா இருக்கு, எது நம்மளால நியாயமா ஈட்டிக்க முடியும், எதை அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு மட்டுமே நம்ம பாத்துக்கிட்டா போதும். ஓகே ஓகே. இல்ல மேம், எனக்காக தான் கேக்குறேன். சப்போஸ் நான் ஜெனரலா எல்லாருக்குமே காமனா ஃபார்முலா சொல்லல, எனக்காக இப்ப சொல்றேன். இப்போ நான் என்னோட மனசை வந்து சந்தோஷமா வச்சுக்கொண்டிருக்கா நான் ஒரு வேலையை எடுத்து செய்யணுமா அப்படின்னு கேக்குறேன். அது உங்களுக்கே இப்ப தெரிஞ்சிருக்குமே, நீங்க வந்து மனச வந்து அது ஏதோ ஒரு பெர்மனன்ட் ஹோல்டர் மாதிரி அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு போட்டு ஃபில் பண்ணா அது அப்படியே ஸ்டே ஆற மாதிரி ஃபீல் பண்றீங்களா, இல்லைன்னா அதுல வந்து எப்பவுமே இம்பர்மனன்ஸ் தான் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல எப்படின்னா, இப்ப நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கஷ்டமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அப்போ மைண்ட் என்ன சொல்லுதுன்னா ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், கொஞ்சம் அது ஆப்போசிட் அந்த கஷ்டத்துக்கு ஆப்போசிட் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்குது அந்த மாதிரி. அதாவது பிசிக்கல் கம்ஃபர்ட் வேற. ஓகே ஓகே. இப்போ நீங்க பிசிக்கல் கம்ஃபர்ட் நீங்க அதுதான் சொல்றேன், அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா சரியானபடி பண்ணிக்க முடிஞ்சா நீங்க எப்படி வேணா பண்ணிக்கலாம், அதுல பிரச்சனை சரி. பட் மென்டல் கம்ஃபர்ட்டுக்காக நீங்க வந்து அதை எப்பவுமே வச்சுக்கணுங்கிறதுக்காகனா நீங்க அது கண்டிப்பா அந்த முடிவு இப்ப விட்டுருப்பீங்க. சோ பிசிக்கல் கம்ஃபர்ட்ல உங்களுக்கு எது பண்ண முடியும், யாருக்கும் தொந்தரவு இல்லாம எவ்வளவு பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் உங்க சாய்ஸ். ஓகே ஓகே ஓகே. இங்கேயுமே அந்த மென்டல்ன்றது வந்து அகத்துல வரும், பிசிக்கல்ன்றது வந்து புறத்துல வரும். ஆம் ஐ கரெக்ட் மேம்? ஆமா, எப்பவுமே அப்படித்தானே, சைக்காலஜிக்கலா அகம் ஆயிட்டு. அதை வந்து நீங்க இப்ப கொஞ்ச நேரம் உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அது பிசிக்கல் கம்ஃபர்ட்டுக்காக ஒரு ஏசியில வரலாம், ஃபேனுக்கு வரலாம், வெளியில போடலாம், அது பண்ணலாம். பட் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, நான் அதுக்காக வேற எதுவும் செஞ்சே ஆவேன் அப்படின்னா நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரெஸ்ங்கிறது வந்து அது பாசிங் தானே, உங்களுக்கு அன்னைக்கு ஒர்க் முடிஞ்ச பிறகு இருக்கா என்ன? கண்டிப்பா போயிடும். ஸோ நீங்க தான் அது கரெக்டா ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். ஓகே ஓகே. இங்க வந்து நம்ம கொஞ்சம் நுணுக்கமா பார்க்க வேண்டியிருக்கு மேம், அது வந்து புறத்துக்கான இதுவா இல்ல அகத்துக்கான இதுவா,
எக்ஸாக்ட்லி சோ நம்ம அங்க திங்கிங் வந்து கரெக்ட்டா பண்ணிட்டோம்னா அந்த इश्यूज வந்து நம்ம மீன்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம கரெக்ட்டா அதுக்கான வேலையை செய்யலாம் அப்பதான் ஆமா உங்களுக்கு மைண்டுக்கு எதுவுமே தேவையில்லையே அப்படிங்கிறது புரிய புரிய ரொம்ப ஃப்ரீ ஆயிடுவீங்க வேலையில கூட எனக்கு விடைக்கான விடை முடிவை வச்சுட்டு விடை தேடுறதுங்கிறது ரொம்ப குழப்பங்களை தான் ஏற்படுத்தும். ஏன்னா விடன் தெரிஞ்சு போச்சு, இதுதான் விடன் தெரிஞ்சு போச்சு. வினாவுக்கான விடையை தேடணும் அப்படின்னம்னா அதுக்கான விடை கிடைக்கும். விடை வந்து நிறைய விடைகள் கிடைக்கலாம், எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் சொன்னீங்க. பட் இதுதான் வந்து இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரியல் லைஃப் இப்படிதான் இருக்கு. சார் சொன்ன மாதிரி கேபிஐன்னு ஒண்ணு எடுத்து போட்டாங்கன்னா அவ்வளவுதான், இந்த ப்ரொடக்ஷன் வந்து 20% அச்சீவ் பண்ணி அச்சீவ் பண்ணி ஆகணும். இப்ப இருக்கிறத விட 20% அச்சீவ் பண்ணி ஆகணும், உங்களுக்கு டார்கெட் லைன் வந்து 90 days அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. பட் இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன அப்படின்னா, உண்மையா வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபேஸ்ல இருந்து பார்த்தோம்னா என்ன இம்ப்ரூவ் பண்ணலான்ற லாஜிஸ்டிக்கா லாஜிக்கலா என்னென்னலாம் திங்க் பண்ணலாம், அதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்லாம் பார்த்தோம்னா நல்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும். பட் எனக்கு இல்ல 3 months அப்படிங்கிற அந்த டெட் லைன் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இப்ப 20%ங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் மந்த்துக்குள்ள ஒரு 6-7% அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இந்த நம்பர் கேம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். இது நாட் ஓன்லி இந்த இண்டஸ்ட்ரியல் இது மட்டும் இல்லை, இது இப்படியே பழகி 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 என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பர்சனல் லைஃப்ல கூட எல்லாமே ஒரு முடிவு. இன்னைக்கு எந்திரிக்கிறோம், இன்னைக்கு போறோம், இன்னைக்கு எங்க போறோம், இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகணும், இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எப்பயுமே இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டோம். என்னென்னலாம் பண்ணணும் 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 பண்ணணும்னு எடுத்துட்டு வந்து அதுக்கான இப்ப என்னென்ன ஈஸியா பண்ணலாம் இல்ல எப்படி ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது வழியாவே மைண்ட் வந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எஸ் அவ்வளவுதான், ஓகே இதுவா இதுனா இப்படிதான் அப்படிங்கிற அந்த ப்ரீ ஜட்மெண்ட் வந்து ஒரு தடவை வந்ததுன்னா அது அப்படியே அது மறுபரிசீலனை கூட பண்ண முடியாம லைஃப் வந்து அப்படியே லைஃப் அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இது எக்க தெளிவா தெரிஞ்சதுன்னா லாஸ்ட் ஒரு 1 year நான் கம்பெனில இருந்து நான் கத்துக்கிட்டது ஒண்ணுமே இல்லை, ஆனா நிறைய வேலை செஞ்சேன். கத்துக்கிட்டதுன்றது எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து அந்த முடிவை வச்சு 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 அதை அன்னைக்கு நாளை ஓட்டி 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 ஓட்டிட்டு போயிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதிரி தான் நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்கிறதுனால சொல்றேன். இந்த லைஃப் உண்மையிலே ரொம்ப டஃப்பான லைஃப்னா இந்த லைஃபோட வாழ்ந்துகிட்டு இருல இந்த லைஃபோட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கும். இருப்போமா, இன்னைக்கு எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த வினாவை வந்து வினா அப்படின்னா இந்த லைஃப்ல இருந்து வெளியில வர முடியாது, அவ்வளவுதான். இல்ல உள்ள போயாச்சு, ஏகப்பட்ட கமிட்மெண்ட், சாப்பாட்டுக்கு இருந்தே ஆகணுன்ற மாதிரி இருந்தாச்சு. பட் இந்த வினாக்களை சில சில இடத்துல ஏதாவது அப்ளை பண்றதுக்கான இது, அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஆர்ட்ஸ், ஏதாவது நம்மளுக்கான ஆர்ட்ஸ், அதுல ஒரு லைஃப் போறது, அதுல நம்மளுக்கான ஒரு சாட்டிஸ்பாக்சன் வர்றது, இல்ல நான் இருக்கிற இந்த லைஃப் ஒர்க்காலிக் லைஃப் வந்து எப்படி மேடம் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம், இது நான் புறமாகமான்னு தெரியல. உண்மையா பார்த்தோம்னா அகத்துக்கான அகத்துல நான் பார்த்தோம்னா எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் வந்து எல்லாத்தையும் தேட ஆரம்பிச்சேன். யூடியூப்ல சர்ச் பண்ணல, எல்லா குருமார்களும் வந்தாங்க, எல்லாரோட ஸ்பீச்சிங் கேட்டேன். பட் என்ன உண்மையா என் மனசு எப்படி நடக்குதுன்றத நான் இங்க விடாம இங்கே தேடி இருந்தேன்னா அதுக்கான சொல்யூஷன் எப்பயும் முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு விடையை வச்சுட்டு இப்படி இருக்கணும், இப்படி சாந்தமா இருக்கணும், இப்படி அமைதியா இருக்கணும், இவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும் அப்படிங்கிற அந்த விடையை மட்டும் வச்சுட்டு தேடிக்கிட்டு இருந்ததுனாலதான் இவ்வளவு குழப்பம். ஓகே சார், இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அதான் எஜுகேஷனல் சிஸ்டமே நமக்கு வந்து அப்படிதான் இருக்கு. நீங்க எல்லாமே வந்து இந்த ராட் ரேஸ் மாதிரி, இன்னைக்கு முன்னாடி இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்னு நிறைய, இப்ப காமர்ஸ் காமர்ஸ்னு, இடையில ஐடி, அந்த மாதிரி எது வந்து பிரெட் வின்னரா இருக்குதோ அதுக்கு வந்து பின்னாடியே ஒரு மந்த மாதிரி ஒரு கூட்டம் போறது அப்படிதான் ஒரு சிஸ்டமே இருக்கு. சோ அந்த சிஸ்டம் இப்படி இருக்குன்னு இப்போ ஒரு அவேர்னஸ் வந்துடுச்சு. ஸோ அடுத்து வந்து அந்த சிஸ்டமா இல்லாம ப்ரொடக்டிவா எப்படி போகலான்னு இனிமேதான் வரும். இப்போ அந்த ஜெனரேஷன்ல அஃபெக்ட் பண்ணதுனால நீங்க வந்து அந்த உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ப்ராப்பரா எஜுகேட் பண்ணலாம். ஸ்கூல் எப்படியோ ஓகே, பட் வீட்டில் வந்து அதை எப்ப பாரு கம்பேர் பண்ணாம அது யாரோடையும் அது ஆரோக்கியமா வளர்றதுக்கான மனநிலைய நீங்க உருவாக்கி கொடுக்கலாம். இன்னசென்ட்டாவும் வளர்க்கலாம், நம்மளால ஈஸியா அதுவும் பண்ண முடியும். அதே நேரம் ஒரு ஆரோக்கியமான மனநிலையையும் நம்மளால உருவாக்கி கொடுக்க முடியும்.
சோ அந்த மாதிரி எடுத்துட்டு நீங்க பண்ணிட்டு எனிவே ஒரு சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை இருக்கும்போது அதையும் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நொந்துக்கிற மென்டாலிட்டி போயிடும். சரி சம்பளம் தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குதுன்னா ஓகே, இல்ல அதை தாண்டி அது வேண்டாம் வேற ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பாசிபிலிட்டி எல்லாம் அந்தந்த இண்டிவிஜுவல் தான் டிசைட் பண்ணும். பட் அத சரியான முறையில எடுத்துக்கிறது என்னன்னா ஓகே நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சரியானபடி வழிகாட்டலாம் இத வச்சு அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தீங்கன்னாலே இந்த புலம்புறது நொந்துக்கிறது அதெல்லாம் போயிடும். உங்க பேச்சுல நிறைய வந்து அந்த கம்பெனி கார்பரேட் கம்பெனி மேல கோலவெறியா இருக்கீங்கன்னு தெரியுது. அதெல்லாம் விட்டுட்டு நம்மளும் அதுக்கு ஒரு காரணமா இருந்துட்டோம் மேபி ஓகே இட்ஸ் ஃபைன். சோ இனிமே அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி அத நல்லா ஆக்கப்பூர்வமா எடுத்துட்டு போடலான்னு பாத்துக்கலாம். என்ன கேபிஐ எது வச்சிருந்தாலும் சரி நம்ம அப்படி பாக்குறது இல்ல, நம்ம பாசிபிள் நமக்கு என்ன இயல்பு இருக்கோ நம்ம என்ன செய்ய முடியுமோ அதான் பாக்குறது. நீ என்ன வேணாலும் வச்சுக்க, என்னால என்ன செய்ய முடியும், என்னுடைய பெஸ்ட் என்ன, நான் அதை கான்ட்ரிபியூட் பண்றேன், அதுக்கு என்ன செய்ய முடியுமோ கொடு. சோ நம்ம வந்து நீ எனக்கு எவ்வளவு கோல் வச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு என்னுடைய ஸ்கோப் ஆஃப் ஒர்க்லாம் என்னால ஒரு நியாயப்படி தர்மப்படி அறத்தின்படி நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறேன், புடிச்சிருந்தா வச்சுக்க பிடிக்கலன்னா போ அப்படிங்கிற ரீதியில தான் நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கோம். இப்ப இன்னொரு இது, நீங்க அடிக்கடி ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா மாடரேஷன், மாடரேஷன் அது புத்தா சொன்ன அந்த மிடில் பாத்த சொல்றீங்களா இல்ல? இல்ல நான் அந்த இதுக்குள்ள எல்லாம் போல ரொம்ப அது ஒரு டாபிக்க போனா சாதாரணமா சொல்றதே எந்த விஷயமுமே எக்ஸ்ட்ரீம்ஸ்ல மாட்டிக்காம நம்ம வந்து இப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுனாலும் ஓவரா ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல உழைக்கிறதுனாலும் ஓவரா உழைக்கிறது இது ரெண்டுமே பிரச்சனை தானே. அது நடுன்னு ஒண்ணு இருக்கு இல்ல, அது எல்லா விஷயத்துலயும் அப்படிதான். சோ அந்த நடு இதுல நம்மளுக்கு தெரியும் ரெஸ்ட் தேவைப்பட்டா ரெஸ்ட் எடுத்துக்கணும், ரெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கே அது ரெஸ்ட் ஆறது தெரிஞ்சிடும், பிடிக்காது. அப்ப பிடிக்காதுன்னா அடுத்து எப்படி அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்ததுக்கு போகணும். சோ எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப ஓவர் இன்டெலிஜென்ஸ் தான் ப்ராப்ளமா கிரியேட் ஆகுது, அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி. அது கீதையோட ஒரு இதுவே வந்து மாடரேஷன் சிக்ஸ்த் சாப்டர்ல எப்பவோ படிச்சதுன்னு நினைக்கிறேன். அது வரும் மித ஆகாரம் மித இது அது மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அந்த மிதம்ங்கிறது தான் வாழ்க்கைய வந்து எப்பவுமே ஒரு மாதிரி நல்லா எடுத்துட்டு போகும். நீங்க சொல்ற அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமே போகாம நம்ம அப்ப அந்த சூழலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது அப்படித்தானே மேடம் சொல்றீங்க? அந்த சூழலுக்கு நம்மளால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அது என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யறது அப்படித்தானே? இப்ப மனோரன் சார் எல்லாம் கேட்டது வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் வர்க் பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கு, இப்ப வந்து ரிலாக்ஸேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஆனா என்னால ரெண்டுக்கும் நடுவுல முடிவெடுக்க முடியல அப்படின்னு கேட்டாரு. சோ அது அந்த மாதிரி ஏன் வருது அப்படின்னா எல்லாமே எக்ஸ்ட்ரீமா எது வந்தாலும் அப்படியே இருக்கிறதுல ஓகே என்ன பண்ணலாம் அப்படிங்கறத கரெக்டா பண்றதுக்கான ஒரு இதுவா தான் அந்த மாடரேஷன்ங்கிற வேர்ட கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல சொல்றதுக்கு. அது வந்து சொத்து சேர்க்கறதா இருந்துக்கட்டும் இல்ல உழைக்கிறதா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், நீங்க எல்லா ஃபீல்ட்லயுமே அப்ளை பண்ணி பாருங்க. அவங்களுக்கு அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா மிதம் வந்து எப்பவுமே இதமா இருக்கும். என்ன சொல்றீங்க சார் மேடம் மறுபடியும் சொல்லுங்க. மிதம் வந்து இதமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். மிதமான மிதமானன்னு சொல்லுவாங்க அந்த மிதமான சூடு அப்படிங்கிற மாதிரியா மேடம்? வெந்நீர்ல குளியல் பண்றப்போ வந்து ரொம்ப அதிக சூடும் இல்லாம ரொம்ப சிறு சிறப்பும் இல்லாம ஒரு மிதமான சூடு அப்படிங்கிற மாதிரி அது சொல்றீங்களா? இல்ல சார், மிதம்னா மாடரேஷன்.
எல்லாத்துலயுமே வந்து மிதமா இருந்தா வாழ்க்கை இதமா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ரைமிங்க ஏதோ ஒண்ணு ட்ரை வந்தது. அதுவே அப்ப இன்னொரு விஷயம் மட்டும் சொல்றேன் மேடம். இப்ப பொதுவா நமக்கு வந்து இந்த சகிப்பு தன்மைக்கும் பொறுமைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. எனக்கு சமீபத்துல தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஷேர் பண்றேன் உங்கள்ட்ட. ஒரு சூழல் இருக்கு, அந்த சூழலை வந்து நம்ம நம்மளால ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி அதை சரி பண்றோம் அப்படின்னா அது பொறுமை. அந்த சூழலை அப்படியே ஏத்திக்கிட்டு அதை சகிச்சுட்டு போறோங்கிறது வந்து சகிப்புத்தன்மை. ஆனா பொதுவா வந்து நம்மளுடைய இப்ப இருக்கிற சூழல பாத்தீங்கன்னா நிறைய சகிப்புத்தன்மை தான் போறாங்க. ஒழிய சூழலுக்கு நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலாம், நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன, நம்மள்ட்ட எதுவும் மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ரீதியா இப்ப யாரும் போறது இல்ல. அதை அப்படியே சகிச்சுக்கிட்டு அப்படியே போயிடுறாங்க. அதுதான் இல்ல இல்ல அந்த சகிப்புத்தன்மையெல்லாம் அவங்கவுங்களுக்கு வரும்போது வெடிச்சுட்டு அது அப்படி இல்ல. பொதுவாவே நம்ம எல்லாருமே ரொம்ப சகிப்புத்தன்மையில இருந்ததுனாலதான் ஆங்கிலேயர்களே வந்து ஆண்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பட் அது அப்படி இல்ல. எப்பவுமே வந்து சொசைட்டி மாறணும், சொசைட்டி மாறணும்னு பிளேம் பண்ணாம நான் எப்படி மாத்திக்கணும், என்ன நான் எப்படி சரியா பிஹேவ் பண்ணணும்னு ஒரு ஒருத்தர் நினைச்சிட்டாலே அது அழகான சொசைட்டியா மாறிடும். அவ்வளவுதான். So, we have to take the responsibility first. அப்படி தான மேடம். ஆமா, சரியா நடக்கிறதுக்கு நாம மட்டும் தானே பொறுப்பு. மத்தவங்க அதை பத்தி ரிசல்ட்டை பத்தியும் யோசிக்காம, மத்தவங்களோட ஒப்பீனியனை பத்தியும் கேர் பண்ணிக்காம, சரியானது எதுங்கிறத நம்ம மனது தான் உணர்த்திக்கிட்டே இருக்குமே. ஓகே 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 மேடம். தேங்க்ஸ் தேங்க்ஸ். Thank you, sir. இன்னைக்கு டைம் உங்கள் எல்லார் சார்பாகவும் முத்துலட்சுமி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் மேம். ஓகே, வணக்கம், அனைவருக்கும் நன்றி.